வெல்கம் டு ஷாஷி வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ ஹேர் வந்து ரொம்ப கொட்டுறது, முடியெல்லாம் அதிகமாக வளரலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர், அரிசி கழுவுற தண்ணி. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரைஸ் வாட்டர் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அரிசி எடுத்துக்கிறேன். ஸோ அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் கிட்டே என்னது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பெரிய பவுலில் நம்ம வந்து இந்த 1 கப் அரிசியை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண அப்புறம் வந்து 1 கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ வாட்டர் எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு பவுலில் அரிசி கொட்டி வச்சுருக்கோம். ஸோ அந்த அரிசியில் நம்ம வந்து இந்த 1 கப் வாட்டரை நல்லா ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஹேரில் போடுறதுனால கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து வடிகட்டணும். நான் வடிகட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ மறுபடியும் 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நான் உங்களுக்கு வடிகட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நான் வந்து வடிகட்டிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ 2 டம்ளர் வாட்டர் கரெக்டாக 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் ரைஸுக்கு வந்து 2 டம்ளர் வாட்டர். ஸோ நீங்கள் 2 கப் ரைஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 4 கப் வாட்டர். ஸோ அப்படி நீங்கள் வந்து கணக்கு வச்சு நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 2 டேஸ் வர நல்லா வந்து ஊறட்டும். ஸோ ஊறின அப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 2 டேஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறதுல உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ வந்து அரிக்க போகிறோம். ஸோ ஓகே, நம்ம இப்போ அரிச்சிடலாம். ஸோ இதை மாதிரி உங்ககிட்ட ஏதாவது அரிப்பு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு ஸோ இதில் நம்ம இப்போ வீத்தலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணணும்னா, உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஸ்ப்ரே பாட்டில்ஸ் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏகிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஸ்ப்ரே பாட்டில்ஸ் இருக்குது. ஸோ இதை மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து 2 ஸ்ப்ரே பாட்டிலையுமே ஃபில் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ இதை நான் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இப்போ நான் இதை வந்து என்னோடய ஹேண்டில் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது உங்கள் ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ஹேரில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கிளாப்ஸ்க்கும் நீங்கள் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஸோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes அப்புறம் நீங்கள் வந்து ஹேரெல்லாம் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.